சங்கத்தினுடைய மூத்த தலைவர், 25 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 15 ஆண்டு காலம் அமைச்சர், தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற பேரவையினுடைய தலைவராக பொறுப்பு வகித்தவர், தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய சமுதாயத்தினுடைய இன்றைக்கும் அந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கின்றவரை, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. சொல்லப்பட்ட காரணம், அவருடைய கட்சியை சார்ந்தவரை, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். அந்த புகார் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நேற்று கூட காவல்துறை ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. சென்னையிலே 3711 A+ ரவுடிகள் என்று பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. புதிதாக இந்த அரசு பட்டியலில் அப்படிப்பட்ட அந்த A+ குற்றவாளியாக இருக்கின்ற ஒரு குற்றவாளி நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை நகரத்திலே கள்ள ஓட்டு போட முயன்ற போது அவரை பிடித்து கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்ததற்காக இன்றைக்கு ஒரு பொதுமக்கள் காவல்துறை செய்ய வேண்டிய கடமையை இன்றைக்கு நிறைவேற்றிய எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்களை இன்றைக்கு உயிர் வழக்கு போட்டு இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து சிறையில் அடைத்த போது அதை ஜாமீன் மனு வருகின்ற போது அந்த வழக்கிலே அந்த புகாரிலே சொல்லப்படாத, நீதிமன்றத்திலே நிற்க தகுதியில்லாத அந்த புகாரிலே வராத ஒரு வார்த்தையை செக்ஷனை 307 என்று சொல்லி அவருக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்ற நோக்கத்திலே 307 என்று மாற்றப்பட்டு அவரை காவலை நீட்டித்தது. மீண்டும் வழக்கு விசாரணை வருகின்ற போது ஏற்கனவே குடும்ப தகராறு கருத்தில் இருக்கின்ற அண்ணன் தம்பிகள் உள்ள பிரச்சனையை ஏற்கனவே சிவில் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கை ஒரு கிரிமினல் குற்ற வழக்காக பதிவு செய்து மீண்டும் அவரை காவலிலே நீட்டது இந்த அரசு. இப்படியெல்லாம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவால் வழிநடத்தப்பட்ட எங்களை சிறையில் அடைத்து இந்த இயக்கத்தை முடக்கிவிடலாம் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர், அதனுடைய இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த பகல் கனவு நிலைக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வழக்கு போட போட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னை விட அதிக பலத்தோடு எழுச்சியோடு எழுந்து வருவார்கள் என்பதுக்கு இது ஒரு உதாரணம். முழுக்க முழுக்க இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. சட்டத்தை தவறாக கையாண்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் காவல்துறை ஒரு சட்டமன்றத்துடைய தலைவராக இருந்தவர், பலமுறை அமைச்சராக இருந்தவர், 25 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை உச்ச நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுநிலை அப்பட்டமாக மீறி வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து அராஜகமாக இன்றைக்கு பெண்கள் முன்னிலையிலே ஒரு தவறான முறையிலே நடந்திருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு முறை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தை மதிக்கின்ற அரசு. சார், தண்டையார்பேட்டையில் கள்ளவாக்கு போட்டவர் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை, அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படலை. அதே மாதிரி பெசன் நகர் ஓடைக்குப்பம் பகுதியில் பூத்தை அடித்து நொறுக்குனவங்க கைது செய்து 2 நாளில் வெளியே வந்திருக்காங்க. இது நீங்கள் கேட்குற கேள்வி, கள்ள ஓட்டு போட்டவங்களை ஏன் கைது பண்ணலை, ஓட்டிங் மிஷின் உடைச்சவங்களை ஏன் கைது பண்ணலை என்று நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த கள்ள ஓட்டு போட சொன்னதே இந்த திராவிட முன்னேற்ற கழகம், ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம், அதனோட முதலமைச்சர் தானே, அதை ஏவி விட்டதே அவர்கள் தான். அப்புறம் எப்படி அவங்க கைது செய்வாங்க? அதை தடுத்ததுக்காக தான் இவரை கைது செய்து பண்ணாங்க.